வணக்கம். அணிகள் மற்றும் அணிக்கோவையின் பயன்பாடுகளில் எடுத்துக்காட்டு 1.14 நமக்கு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. இந்த அணியை நிறை ஏறுபடி வடிவத்திற்கு மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு 1 இல்லை மைனஸோ எது இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். 0 இருக்கனால நான் ஃபஸ்ட்டு R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். R1 இன்டர்சேஞ்ச் R2. அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா என்ன, -1 0 2 5 0 3 1 6 4 2 0 0. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த எல் ஷேப் 0வாக மாற்றணும். ஆல்ரெடி இங்கே 0 இருக்குது. இப்போ R3யை 0வாக மாற்றணும். R3 கிவ்ஸ் R3யில் 4 இருக்குது. அப்போது நமக்கு R1ல் -4 இருந்துச்சுன்னா கூட்டினா 0 வந்துடும். அப்போது R1 ஃபுல்லாக நான் 4ஆல் பெருக்கிக்கிறேன். 1 0 -1 0 2 5 0 3 1 6. R3யை மாற்ற போகிறேன். இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள். R3யில் 4 2 0 0. R1 ஃபுல்லாக +4ஆல் பெருக்கிக்கோங்க. அப்போ -4 0 4 2 8 5 20 0 2 8 20 0. இப்போ R3 ஃபுல்லாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதெல்லாம் 2ஓட மடங்கு இருக்கனால R3 கிவ்ஸ் R3யை 2ஆல் வகுத்துடுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், -1 0 2 5 0 3 1 6 0 1 4 2 8 2 20 கிவ்ஸ். இப்போது இந்த டேர்மை 0வாக மாற்றணும். R3யை சேஞ்ச் பண்ண எதை சேஞ்ச் பண்ணுறோமோ அதை இங்கே எழுதிக்கோங்க. R3 கிவ்ஸ் இங்கே 3 இருக்குது. R2வில் இங்கே -3 இருந்தால் கூட்டும்போது 0 வரும். அதனால் R3யை ஃபுல்லாக நான் -3ஆல் பெருக்கிக்கிறேன். R3 + R2. இப்போ R3 -3ஆல் பெருக்கிக்கோங்க. 0 -3 -12 -30 0 3 1 6. ஓகேண்ணா, வரும் 0 0 -11 -24 -1 0 2 5 0 3 1 6 0 0 -11 -24. நன்றி.